सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बाधरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वा गुरुहृद्य विधीयते ईश्वरो गुरुराग्नेति मूर्तिभेद विभागिने व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ॐ शं नो मित्रशं वरुणः शं नो भवद्वर्यमा शं न इन्द्रो बृहस्पतिः शं नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतो तत्वक्तारमवतो अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः शिक्षाव्याख्यास्यामः वर्णस्वरः मात्राबलम् सामसन्तानः इत्युक्तश्चीक्षाध्यायः सह नौ यशः सह नौ ब्रह्मवर्चसम् अतातः सगुंहिताय उपनिषदं व्याख्यास्यामः पञ्चस्वधिकरणेषु अतिलोकमधिज्योतिषम् अतिविद्यमधिप्रजम् अध्यात्मम् तामः सगुंहिता इत्याचक्षते अतादिलोकम्
Prithivipurvarupam Jyaurottararupam Akashasandhihi Ya Chakshate Adu Muttum Oru Mark Panni Vechukonga Adu Muttum Modalla Paapom Puriyudha Enna Sonna Enna Parkadasiya Panna Padicha Moonavathu Mantrathula Ta Maha Sagunhita Itya Chakshate Sahanau Yashaha Irukkalya Adilendu Aarambichu Idu Muttum Oru Bracket Pottu Vechukonga Adu First Paapom சரி சிக்ஷாவள்ளி பார்த்துட்டு இருக்கோம் அதுல பிரதானமா வரக்கூடிய விஷயம் வந்து வேத அத்தியயனம் ஆரம்பிக்கிறது வேத அத்தியயனம்னு சொல்லிட்டா உச்சரிப்பு எவ்வளவு கரெக்டா இருக்கணும் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் எப்படி எல்லாம் தப்பா இருக்க கூடாது Bhaskar ji, di left, langga left kongga, langga right kongga. Abdiinggalah, vidhi muraygal dirke. Anja vidhi muraygalah follow panwadu mulya maga. Enda adhyayanam anadu, parayanam abdiinggalah vishyathala vardo, adu namakku palana kudukum. So palannu sollitaale, drishta palan, adrishta palan. அதிருஷ்ட பலன் பார்த்தோம்னா புண்ணிய பாபம் எங்கயாவது சொரத்தை விட்டு மாத்திரை விட்டு சொன்னோம்னா பாபம் வரும் கரெக்டா சொல்லிட்டோம்னா புண்ணியம் வரும் இது காமியமா அத்தியயனம் பண்றவாளுக்கு நிஷ்காமியமா பண்றவாளுக்கு எவ்வளோ நம்ம அத்தியயனம் பண்றோமோ எந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு திருஷ்டபலன் ஏற்படும் திருஷ்டபலன் என்ன அப்படினா நம்மளுடைய அந்தகர்ண சுத்தி எப்படி அந்தகர்ண பலன் திருஷ்டமா இருக்கும் அதிருஷ்டம் திருஷ்டம்னா புரியுறது இல்லையா எப்படி அந்தகர்ண பலன் வந்து சுத்தி வந்து திருஷ்டமா இருக்கும் அப்படினா இந்த படிப்புக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகபட்சமான பிரையாரிட்டி முதலிடம் வாழ்க்கையில நம்மளால கொடுக்க முடியுது இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு இது வந்து பாத்துக்கலாம் அப்படினு நமக்கு மட்டும் தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதுக்கு லட்சியமா வெச்சிட்டு நம்ம பண்றோங்கிறது நமக்கு மட்டும் தெரியும் அது வந்து நம்மளுடைய அந்தகர்ண சுத்தியை கொடுக்கிறது நிஜமாவே இது கோலா பர்சூட் நம்ம எடுத்துட்டு பண்றோமா இல்ல டைம் பாஸ்க்கு நம்ம பண்றோமா இல்ல ஒரு நல்ல சங்கமா இருக்குன்னு பண்றோமா நிறைய கேட்டகரி இருக்கும் பல பேர் பல விஷயமா இதுக்கு பண்ணுவா உண்மையாவே எதுக்காக இதுக்கு பண்றோம் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும் அந்த தெரியக்கூடிய விஷயத்துல வந்து அதல தான் நமக்கு சித்த சுத்தி ஏற்படும் இப்படி நேரா வந்து பின்னாடி அப்போ நிஷ்காமியமா பண்றது ஒரே வழியில தான் பண்ண முடியும் வேற எல்லாமே கண்டிஷன்லாம் இருக்கும் நிபந்தனை உட்பட தான் இருக்கும் நிஷ்காமியமா பண்ணணும்னா அதுக்கான கோல் மோட்சமா இருந்தாகணும் அது இல்லாத மட்டும் ஏதோ விதமான ஒளிஞ்சிட்டு இருக்கிற நமக்கு கண்டுபிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் காமியம் நிச்சயமா இருக்கும் காமிய கர்மா பண்ணினோம்னா மோட்சத்துக்கான அதிகாரத்துவம் கிடைக்காது குவாலிஃபிகேஷன் கிடைக்காது இது நம்ம சைடு நோட்டா ஞாபகம் வச்சுக்கணும் புரியுறதா இருந்தாலும் உபநிஷத்து இல்லையா இந்த மாதிரி பேசிக் விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும் அதனால டைரக்டா அத்தியயனம் அத்தியயனம்னா பாராயணம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த வலியுறுத்திட்டு அடுத்த டாபிக்கு போறது அப்ப நமக்கு மன தூய்மை அல்லது குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் தான் கொடுக்கும் எது ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா கர்மயோகம் உபாசன யோகம் இந்த கர்ம யோகமும் உபாசன யோகமும் கர்மால வருமா ஞானத்துல வருமா ஞானத்துல வருமா ஞானம் ஒண்ணு அறவத்தர் சொல்லுமே ஞானம்
ஏ பி சொன்னால் நிறைய பேர் ஒன்று சொல்லணும் இன்னொரு பி சொல்லணும் இல்லையா, புரியறதா? போ வார்த்தைகளை எப்படி நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும்னு. கர்ம உபாசனாங்கிறது வந்து ஜி கர்மான்னு சொல்கிறேன் இல்லையா, அது கர்மத்தில் வரும், உபாசனா ஞானத்தில் வரும். ஏன்னா கர்மா உபாசனால இல்லையா இல்லையா, ஆ உபாசனாவும் கர்மா. ஏன் உபாசனாங்கிறது வந்து மானசீக பிரதான கர்மா, கரெக்டா? அப்போ கர்மா அப்படின்னு சொல்லும்போது அதில் வாச்சிக்க காயிக்க வார்த்தை புரியுறது இல்லையா, அது பிரதானமான கர்மா. உபாசனான்னு வரும்போது மானசீக பிரதான கர்மா. அப்போ நமக்கு கர்மா பண்ண 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 அது நமக்கு அந்தரங்க அந்த கரணத்துடைய தூய்மையை கொடுக்கும், சுத்தத்தை கொடுக்கும். அந்த சுத்தி தான் என்னன்னு பார்த்தோம். இப்போ உபாசனா அல்லது மெடிடேஷன் பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண அது நமக்கு மன ஒருமுகைப்பாட கொடுக்கும், ஒரே விஷயத்துல மனசை ஃபோக்கஸ் பண்ணறதுக்கான சக்தி. புரியுதா? இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டே இருக்கோம், ஒருத்தரால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவர் யாருக்கோ கை டாட்டா காட்டின்னு இருக்க, என்ன சொல்றது? அப்போ உபனிஷத் படிக்கிறோம், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கரெக்டா? கஷ்டம், மைண்ட் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்ல வருதுங்கிறத ரிசீவ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். எப்பவுமே நான் இதை சொல்லும்போது அதுக்கு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் கிடைக்கும் எனக்கு. உங்களுக்கு நீங்க என்ன பார்க்குறேன் எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். புரியறதா? அப்போ ஒரு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். உபாசனைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, காத்தால ஒரு அரை மணி நேரம் உட்காந்துன்னு அப்படியே தியானம் பண்றது இல்லை. உபாசனாங்கிறதுனா எந்நேரமும் எல்லா க்ஷணமும் அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் இருக்கிறதா, சமதம நம்ம படித்தோம். புரியறதா? அப்போ ஒரே லட்சியத்தை நோக்கி எல்லா விஷயத்தையும் செய்யறது அதுவே ஒரு விதமான உபாசனை ஆகும். ஏன்னா மைண்ட் எதில் இருக்கிறது, டோட்டலா எந்த விஷயத்தை நோக்கி டோட்டலா எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். புரியறது இல்லையா? தேர்ஃபோர் புரியறதா, கர்மயோகம் உபாசனா யோகம் நமக்கு குவாலிஃபிகேஷனை கொடுக்கும். அப்படி குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியங்கிறதுனால உபனிஷத் என்ன பண்ணுறதுன்னா அந்த குவாலிஃபிகேஷனை எல்லா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அதை வலியுறுத்துறது. உபனிஷத் என்ன பண்ணும் அப்படின்னா கர்ம யோகத்தை ஜாஸ்தி எம்பசைஸ் பண்ணாது. உபனிஷத் என்ன பண்ணும்னு கேட்டால் தியானம் உபாசனவை அதிகமாக பண்ணும். அது உபனிஷத்துடைய ஒரு ஸ்டாண்டர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஆல்ரெடி உபனிஷத்துடைய மாணவன் கர்மயோகம்ங்கிற பேசிக் விஷயத்தை கடந்தவன்கிறதுனால உபாசனையை சொல்றது. இப்போ தைத்திரிய உபனிஷத் எடுத்துக்கோங்க, முண்டகோ உபனிஷத் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ரீசெண்டாக படித்தது. எல்லா இடத்துலையும் என்ன சொல்லித்து கர்மயோகத்தை பற்றி விரிவாக சொல்லித்தா? எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா உபனிஷத்துடைய மாணவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நேச்சுரலி கர்மயோகத்தில் இருக்கணும். ஐயோ நான் இல்லையே அப்படின்னா அட கிடு 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 கிடுன்னு அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணிக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக இதில் கன்விக்ஷன் வருதோ, இதில் இந்த கோலில், அவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எனக்கும் இந்த உபநிஷத்துக்கு மாட்டக்கும் ஒரு சம்பந்தமே ஒன்றும் ஏற்படலை அப்படின்னாக்க கஷ்டந்தான். அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஏதோ ஒரு விதத்தில் இது என்னை பற்றி எனக்காக தான் சொல்கிறது, இதுதான் ஒரே கோலு அப்படிங்கிறது நிச்சயம் ஆகணும். எதுக்கு இதை சொல்கிறோன்னா நம்ம சீக்ஷாவல்லி படிச்சுட்டுருக்கோம். இங்கே வேதாந்த தாத்பரியம் சொல்லப்படவில்லை. வேதாந்த தாத்பரியத்திற்கு என்ன தகுதி வேணுமோ அதை வைதிக வேத பிரதானமாக சொல்கிறது. அதனால் என்ன பண்ணோம், வர்ணஸ்வரஹா மாத்ரா பலம், வர்ண ஸ்வர மாத்ரா பலம் சாம சந்தானம், இந்த ஆறு விஷயம் பொருந்தியது வேத மந்திரங்கள். இந்த ஆறு விஷயமும் படிக்கும்போது உச்சரணம் பண்ணும்போது ஸ்பஷ்டமாக அது வெளிப்படணும், இதுதான் ரூல். இப்படி சொல்லி விட்டுருது. அப்போ நம்ம ஒரு பாராயணம், வேத மந்திர பாராயணம் பண்ணும்போது இதெல்லாம் கவனித்து பண்ணினோமே ஆனால் நாம் என்ன பர்பஸுக்காக பண்ணுறோமோ அது சட்டுன்னு ஏற்படும். புரியறதா?
தேர்ஃபோர் அதை வலியுறுத்தி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, இந்த சீக்ஷா சிக்ஷா அப்படி எது வந்து எப்படி உச்சரணம் பண்ணமோ ஃபெனடிக்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதை சொல்கிறது. சொல்லி முடிச்சுட்டு பார்த்தோம் இல்லையா அதிர்ஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன், அது முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த படிக்கு போயிடுறது. பாராயணம் வேணால் நம்ம வாச்சிக்க பிரதானங்கிறதுனால கர்மயோகத்தில் போட்டுக்கலாம், எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூடட். அடுத்தது என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜம்ப்பு, அடுத்த அனுவாகம் சம்ஹிதோபாசனா. இப்போ எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது உபனிஷத்து, வள்ளி அணுவாக்கம் மந்திரம், கரெக்டா? வள்ளி அணுவாக்கம் மந்திரம், வள்ளின்னா சாப்டர் வச்சுக்கோங்கோ, அணுவாக்கம் அப்படின்னா செக்ஷன் வச்சுக்கோங்கோ, இல்லை லெசன் எப்படியோ வச்சுக்கோங்கோ, உள்ளுக்குள்ள மந்திரம். சீக்ஷா அணுவாக்கா, சீக்ஷா அணுவாக்கத்தில் வந்து நமக்கு ஒரு மந்திரம் இருந்தது, முடிஞ்சு போச்சது. அடுத்தது நம்ம சம்ஹிதோபாசனம் அப்படிங்கிற அணுவாக்கத்துக்கு போகிறோம். அதில் வந்து எவ்வளோ மந்திரம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 4 மந்திரம் இருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு உபாசனையை எடுத்து சொல்கிறது. உபாசனைனா என்ன இப்போ இல்லையா, உபாசனைனா என்ன, தியானம், கரெக்டா? தியானம். போன கிளாஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம், நமக்கு தியானம்ங்கிறது வந்து நாம் இப்போது பரிச்சயமாக இருக்கக்கூடிய தியானம் ஸ்லைட்லி வேறு கைண்ட் ஆஃப் தியானம். வேதத்தில் சொல்கிறக்கூடிய தியானம் உபாசனை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் பிரதானமாக அக்னி பிரதானமான விஷயம் புரியறதா, அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதம் இல்லையா, இதெல்லாம் தான் வேதத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான உபாசன விஷயம். புராணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் விஷ்ணு சிவன் பிரம்மா அப்படின்னு ரூப உபாசனம், ஒரு வடிவத்தை வச்சு நாம் உபாசனை பண்ணோம். இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கணும். அதனால் இந்த உபாசனை நம்ம படிக்கும்போது கொஞ்சம் வேகமாக இருக்கலாம், எரிச்சல் வரலாம், கோபம் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உபாசனை, வேதத்தில் எப்படி உபாசனை சொல்லி கொடுத்துருக்குங்கிற நமக்கு அறிவு இங்கே கிடைக்கிறது. ஏன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னா மொத்தம் விஸ்வரூப உபாசனை, எதை வச்சு உபாசனை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓ, இது கூட வச்சு உபாசனை பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணும். நம்ம சிக்ஷா வள்ளியில் எது சந்தானம்னு படித்தோமோ அதை வச்சு உபாசனை பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு உபாசனை அப்படின்னு என்ன, தியானம், கரெக்டா? அந்த தியானம்னா என்ன பண்ணுவோம், தியானம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும், தியானத்துக்கான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும். என்ன பண்ண, தியானம் பண்ணின, என்ன தியானம் பண்ணின அப்படின்னு கேள்வி எழும்பும். என்ன தியானம் பண்ணினங்கிற கேள்வி எழும்பும்போது என்ன சொல்லுவோம், நானா எனக்கு சின்ன வயசில் உபதேசம் பண்ணியிருக்கு, அந்த ஜபத்தை பண்ணிட்டு இப்போ வந்து அந்த நாராயணனையே நான் தியானம் பண்ணுறேன், கரெக்டா? அப்போ உபாசனுடைய விஷயம் என்ன, நாராயண, கரெக்டா? எப்படி நாராயணன் உபாசனை பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இந்த 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 இடத்துக்கு ஏற்ற மாதிரி வருவோம். இப்போ நீங்கள் வந்து கோவிலில் இருக்கு, கோவிலில் கர்ப்பகிரகத்தில் என்ன இருக்கு, ஒருத்தர் வந்து சிவலிங்கம் சொன்னால் இன்னொருத்தர் சிவன்னு சொன்னான், ரெண்டும் வேற வேறையா, ரெண்டும் வேற வேற கிடையாது தெரியும். ஆனால் அந்த சிவனுடைய உபாசனைக்கு எது நம்ம அடையாளமாக வச்சுருக்கோம், லிங்கம். அந்த அடையாளம் அல்லது சிம்பலுக்கு பேர் ஆலம்பனம், உபாசன விஷயம் அப்புறம் உபாசனைக்கான ஆலம்பனம். ஆலம்பனம்னா என்ன, சாலிகிராமம் வச்சுருப்போம், சிவலிங்கம் வச்சுருப்போம், பிள்ளைய சதுர்த்தி வரப்போகிறது, என்ன பண்ணுவோம், இத்தினூண்டு பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து 100 அடி பிள்ளையார் மட்டும் நம்ம அந்த மூர்த்தி ஆலம்பனாக வச்சுருப்போம். ஆனால் விக்னேஸ்வரனை விக்னஹர்த்தா, அது தியானத்துக்கான விஷயம். மூர்த்தி எப்படி இருக்கிறது, பெருசாக இருக்கிறது. ஏன் அதை ஆலம்பனம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், மூஞ்சியெல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணி லாரியில் கொண்டு வந்து பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணுவாள். பிரதிஷ்டன்னு என்ன, பிள்ளையாரை கொண்டு ஸ்டேஜில் வைப்பா, ஒன்றும் பண்ண மாட்டா, எல்லாம் கட்டி போட்டிருக்கோம்,
பகவானை அப்படி கட்டி போட்டிருக்கலேன்னு தோணும். அதுக்கப்புறம் என்ன, முதல் நாள் அதெல்லாம் அழுத்து எல்லாம் பண்ணி கலசத்தை வச்சு இது பண்ணி இதெல்லாம் யஜ்யாகலாம் பண்ணி ஹோமம் பண்ணி விக்னேஸ்வரம் ஆவாகயாமி அப்படின்னு விக்னேஸ்வரனை அங்கே அந்த மூர்த்தியில் கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணுறான். கரெக்டாக டெய்லி நித்தியப்படி பூஜை நடக்கும், பிரம்மாண்டமான விஷயம்லாம் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணுவான், பத்து நாள் கழிச்சு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி க்ஷேமார்த்தே புனராகமநாயச அப்படின்னு பண்ணிட்டு அந்த பிள்ளையாரை தூக்கி பீச்சில் போட்டு தண்ணியில் போட்டு ஏறி மிதிச்சு உள்ள மிதிப்பான். ஏ பிள்ளையார மிதிக்கிற, புரிஞ்சுக்கணும். கல் மேலே உட்காந்துட்டு இருப்பார் மகாபலிபுரத்தில், சொல்கிறா டீ குடிச்சுட்டு இருப்பார். என்ன ஜி, எனக்கு ஒரு தட்சிணாமூர்த்தி வேணும். அந்த கல்லுலேருந்து இறங்கி அந்த கல்லில் டிக்கு 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 டிக்குன்னு பண்ணி அதை கொண்டு வந்து கண்ணை கட்டி யார் கல் மேலே உக்காந்தானோ அந்த செல்ஃபி என்ன பண்ணுவார், முதல்ல ஆர்த்தி காட்டுவார், நமஸ்காரம் பண்ணி நம்ம கொடுப்பார். அதெல்லாம் மூர்த்தி போய் வாங்கினா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். புரியுறதா உங்களுக்கு? ஆலம்பனம் விஷயம். அப்போது ஆலம்பனம்னா என்ன, ஒரு ஒரு சிம்பிள் மேலே நம்மளுடைய தியானத்தோடைய விஷயத்தை நாம் ஏற்றி வைக்கிறோம். தியானத்தில் உபாசனையில் இது நடக்கிறது. அப்போது உபாசனை பண்ணுறவ ஆள் இருக்கான், ஆலம்பனம் இருக்கிறது, உபாசனை விஷயம் இருக்கிறது. கரெக்டா? இப்படி நமக்கு அடிப்படையாக உபாசனையானது நடக்கிறது. கிளியரா? அது இப்போது புராணத்தில் வந்தோன்னா இப்போ சொன்ன மாதிரி பிள்ளையார் எல்லாமே வடிவத்தை கொண்டு வந்து மூர்த்தி கொண்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கை கால் வச்சு உடம்பு வச்சு நம்ம எல்லாம் பரிச்சயம் இல்லையா, அப்படியே நமக்கு தியானம் ஈஸியாக கேட்சா. வைதிகாலுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனோன்னா வேதம் என்ன பண்ணுறதுன்னா, என்ன அந்த மூர்த்தியெலாம் இல்லாமல் டைரக்டாக உபாசனையை சொல்லி கொடுக்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரியுறதா? அதனால் என்ன, ஓகே, நம்ம என்டர் ஆக போகிறது வந்து சம்ஹித உபாசனா. என்ன பண்ண போகிறோம்? சம்ஹித உபாசனா. சம்ஹிதானா என்ன, என்னங்கிறது பார்க்கலாம். புரியுறதா? அப்போது முதல்ல என்ன பண்ணுறா அப்படின்னா, இங்கேயும் ஒரு இந்த அனுவாகத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த அனுவாகம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி சொன்னால், உபாசனையை சொல்லுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரேயர், பிரார்த்தனையோட. ஏன்னா யார் உபாசனை பண்ணுறாளோ அந்த மாணவன் என்ன பண்ணுறான், இந்த உபாசனை வந்து ரொம்ப புனிதமாக கருதி ஃபஸ்ட்டு நமஸ்கரிக்கிறான். புரியுறதா? என்ன சொல்கிறான், சஹனௌ யஷா. சிஷ்யன் என்ன பண்ணுறான், சஹ நஹ யஷா, எனக்கும் என் குருவுக்கும் யசஸ் வரட்டும். ஓகே, இப்படி பிரார்த்தனை பண்ணுறான். யசஸ்ன்னா என்ன, குளோரி. சஹ நஹ பிரம்ம வர்ச்சசம், பிரம்ம வர்ச்சசம்னா பிரம்ம தேஜஸ் வரட்டும். பிரம்ம தேஜஸ்னா என்ன, அப்படி மூஞ்சி பிரகாசமாக இருந்து பின்னாடி ரவுண்டு சுற்றுறது இல்லை. ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம வேத அத்தியனம் பண்ணுறவாளை பார்த்தோம்னா பளிச்சுன்னு மூஞ்சியில் ஒரு லைட்டு தெரியும் நமக்கே, என்ன ஒரு க்ளோ அப்படிம்போம் இல்லையா. தேர்ஃபோர் அது மட்டும் இல்லை இங்கே. ஓகே, பிரம்ம வர்ச்சசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரம்ம தேஜஸ் அப்படின்னா அந்த குவாலிட்டி, எந்த குவாலிட்டி, பிரம்மத்தை தேடக்கூடிய சீக்கிங் குவாலிட்டி அல்லது பிரம்ம ஞானமும் சொல்லலாம். புரியுறதா? இன்க்ளினேஷன், இதுக்காக தேடுறோம் இல்லையா, இதுதான் லட்சியமாக வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதுவும் பிரம்ம தேஜஸ். இம்ப்ளைடு மீனிங், நம்ம இதுலேருந்து மீனிங் டிரைவ் பண்ணுறோம். ஓகே, யசஸ்னா என்ன, புகழ். தேஜஸ்னா ஷைனிங், ஷைனிங் இல்லையா. என்ன ஷைன் வேணும், இப்போ சொன்னது வந்து இன்டர்னல் ஷைனு, ஆனால் எக்ஸ்டர்னல் ஷைனும் இருக்க சான்ஸ் இருக்குன்னா அது தெரியறது எல்லாரும் மூஞ்சிலையும். அப்போ இப்போ தானே நீ காமியா நிஷ்காமியம்லாம் சொல்கிறேன், அப்போ எப்படி சிஷ்யன் வந்து இது கேட்கலாம், நேம் அண்ட் ஃபேம் கேட்குறாரு,
தனக்கு மட்டும் கேட்கல, குருவுக்கு சேர்த்து கேட்கிறாரு. அப்புறம் என்ன பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. கரெக்டாக அப்போ எப்படி இது காமியம் ஆகிடுதே இல்லையா? உபநிஷத்தை நம்ம பேசுறதுக்கும் உபநிஷத்து முரண்பாடாக இருக்கிறது. அங்கே தான் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். தேர்ஃபோர் இப்போது யஷஸ் நேம் அண்ட் ஃபேம், அதுக்கப்புறம் அந்த தேஜஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, மேலும் மேலும் எவ்வளோக்கு எவ்வளோ புகழ் ஃபேமஸ் ஆகிறமோ, புகழ் ஏற்படுறதோ, ரெண்டு விஷயம் நடக்கும். நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் பாரு அப்படின்னு ஜாய்ஃபுல்லாக அந்த பர்சனால் இருக்க முடியும். அவளை பற்றி உபநிஷத் சொல்லலை. எப்படி அந்த ஃபேமஸ் அந்த ஃபேம்னால் என்ன ஆகும் அப்படி சொன்னாக்க, நிறைய பேருக்கு தைத்திரிய உபநிஷத்தா தைத்திரிய உபநிஷத்தா தைத்திரிய உபநிஷத்தா அப்படின்னு கேட்கும். ஓ அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்க 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 அவளுக்கு அங்கே அபிருச்சி இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். இன்ட்ரெஸ்ட் உண்டான என்ன ஆகும், இப்போவோ அப்போவோ தப்பித்தவறி கிளாஸுக்கு வருவா, இல்லை இதை படிக்கிறதுக்கோ இதை கேட்கறதுக்கோ அத்தியனம் பண்ணுறதுக்கோ கற்றுக்கிறதுக்கு வருவா. புரியுறதா? அந்த காலத்தில் ஒரு பிராமணனுடைய வேலை என்ன, இப்போ கூட அதுதான் ஆனால் அங்கே பிரதானமாக இருந்தது அந்த காலத்தில், என்னது கற்றுக்கிறது கற்பித்தல். புரியுறதா? கற்றுக் கொடுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்கணுன்னா அவரே செவிருக்க கற்றுக் கொடுப்பாரு. யாரை கற்றுக் கொடுப்பாரு? எல்லாரும் வரணும். வர வர என்ன ஆகும், அவருக்கு நிறையா பணம் கிடைக்கும். இல்லை, யஜனம் யாஜனம், என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கணும். கொடுக்கவே இல்லைன்னா கேட்கக்கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அப்படி வாழ்ந்தவர்கள். தேர்ஃபோர் அவளோட மோட்டிவ் பணமோ இதுவோ கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னாக்க, பஞ்ச மகா யஜ்யத்தில் ரிஷி ரிணம் பிரம்ம ரிணம் இருக்கிறது. என்னது அது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி பாருங்க, உபநிஷத்து கிளாஸு பஞ்ச மகா யஜ்யம் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். அப்போது அந்த ரிணம் என்ன ஆகிறது அப்படின்னாக்க, நான் கத்துண்டேன் புரிஞ்சுட்டேன் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த ரிணத்தை எப்படி தீக்கிறது, இஎம்ஐ எப்படி கட்டுறது? கற்றுக் கொடுக்கறதுனால, வேதத்தை பிரச்சாரம் பண்ணுறதுனால. தேர்ஃபோர் இந்த யசஸ் மூலியமாக தேஜஸ் மூலியமாக நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு இது போகணும். இந்த வேதத்துடைய ரிணம்னா எல்லா ரிஷி ரிணமும் பரம்பராவுடைய ரிணமும் என்னால் செலுத்த முடியணுங்கிற உள்ளர்த்தம். கிளியராக இருக்கா? தேர்ஃபோர் இது ரூடியாக பார்க்காம ஆழமாக பார்க்கணும். புரியுறதா? தேர்ஃபோர் எப்படி இந்த ரிணத்தை ஃபுல்ஃபில் பண்ணலான்னா, இதெல்லாம் ஒரு சாதனம், நிறைய பேர் கேட்கறதுனால இதை வந்து கற்றுப்பார்கள். புரியுறதா? அதை இவருக்கு மட்டுமா அப்படின்னாக்க, கற்றுக் கொடுக்குற மட்டும் இல்லை, எல்லாருக்கும், எல்லாருமே இதை பிரார்த்தனை பண்ணலாம். புரியுறதா? தேர்ஃபோர் சஹனௌ யஷஹா சஹனௌ பிரம்ம வர்ச்சசம். புரியுறது இல்லையா? சகனோ பிரம்ம வர்ச்சசம். அச்சா அடுத்தது என்னது? சகும்ஹிதாய உபனிஷதம் வியாக்கியா சியாமஹா. இங்கே அறிமுகப்படுத்துறார். என்ன அறிமுகப்படுத்துறார்? சகும்ஹிதாய உபனிஷதம் வியாக்கியா சியாமஹா. வியாக்கியா சியாமஹா பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, என்ன அர்த்தம் அது? அதை கூறுகிறேன், அதை சொல்கிறேன், அதை குறிப்பிடுறேன் அப்படின்னு போன இதுலேயே பார்த்தோம். அதே அர்த்தம் தான் இங்கேயும் வரும். உபநிஷதம், உபநிஷதம்னா என்ன அர்த்தம்? உபநிஷதம் சொன்னால் உபநிஷத்து அவ்வளோதானே, அங்கே தான் உபநிஷதம் அப்படி சொன்னால் இந்த இடத்துல உபாசனா இது அர்த்தா. ஓ அப்படியா, நம்மளா படித்தோம்னா உபநிஷதுனா உபநிஷத்தை பற்றி உபநிஷத்து சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சுடுறோம். இந்த இடத்துல சகுஹிதா உபாசனைய சொல்றேன் கேளு, அல்லது சம்ஹிதோபாசனம். ஓகே, சம்ஹிதோபாசனத்தை இன்னும் நம்ம சம்ஹிதோபாசனம் என்னன்னு பார்க்கல, கரெக்டா? அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம், சொல்ல போறோம். சம்ஹிதோபாசனம் அதை சொல்றேன் கேளு, கரெக்டா? ஃபாலோ பண்ண முடியறதா? அங்கே ஒரு சொல்லு இருக்கு, அதா தஹா.
புரியறதா? அத அத்தஹ ரெண்டு சொல்லு இருக்காங்க. அத்தஹனா அத அத்தஹ, அத்தனா அனந்தரம் அப்புறம். எதற்கு அப்புறம்? எதுக்கு அப்புறம் அப்படின்னா, இத்தனை நேரம் நம்ம பேசினோமே கர்மயோகத்திற்கு அப்புறம், அல்லது இந்த இந்த சீக்ஷா எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அத்தியனத்துக்கு அப்புறம். ஓகே, ஆஃப்டர் சீக்ஷா, அல்லது நன்கு வேத அத்தியனத்தை பண்ண பிறகு ஏன் இதை சொல்றாருங்கிறது புரியும். அதஹா புரியுறதா? தேர்ஃபோர், அது பண்ண பிறகு, அதனால் சகுங்கிதா உபாசன சொல்ற கேளு. இப்ப சிஷ்யன் எப்படி சொல்றது உபநிஷத்து? நீ நல்லா வேத அத்தியனம் பண்ணிட்ட, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்ட, அதனால அதுக்கப்புறம் அதனால சம்ஹிதா உபாசனா சொல்லி கொடுக்கறேன் கேளு. டே, இந்த சம்ஹிதா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சம்ஹிதா இருக்காங்க ஜே, அந்த சம்ஹிதாவா அது என்னன்னு சொல்லிடுங்கோலே, சொல்லுவோம், அவசரப்படக்கூடாது. ஓகே, இப்போ உபாசனையுடைய விஷயம் என்னவா இருக்கு? இப்போ இங்க சம்ஹிதா சம்ஹிதான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, சம்ஹிதா தான் உபாசனையுடைய விஷயம். உபாசனை பண்ணுறதுக்கு உபாசன விஷயம் இருக்கு, கரெக்டா? சிஷ்யன் இருக்கான், உபாசனை பண்ற ஆள் இருக்கான், என்ன பாக்கி வேணும்? உபாசனைக்கு நான் மூணு விஷயம் வேணும்னு சொன்னேன், அதுக்குள்ள நமக்கு சட்டுன்னு மறந்து போயிருக்கும். போன கிளாஸ் சொன்னேன் இல்லையா, எப்ப சொன்னேன்? 10 நிமிஷம் முன்னாடி சொன்னேன், ஆலம்பனம். அப்ப நீங்க உடனே என்ன கேட்கணும்? சம்ஹிதா இருக்கிறது. ஓகே, சம்ஹிதா ஆக்சுவலி விஷயம் இல்லை, சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சம்ஹிதோபாசனம்ங்கிறது வந்து சம்ஹிதா தான் ஆலம்பனம் ஆக்சுவலி. ஓகே, ஆலம்பனம் இருக்கணும், விஷயம் இருக்கணும், தியானத்துக்கான உபாசனைக்கான ஆள் இருக்கணும். ஓகே, இங்க சம்ஹிதோபாசனாங்கிறது ஆலம்பனஹா. ஏன் சம்ஹிதா ஆலம்பனம்? எப்படி தெரியும் அப்போ? சம்ஹிதா என்னன்னு தெரிஞ்சுடுத்துனா ஆலம்பனம் என்னன்னு தெரிஞ்சிடும், கரெக்டா? சரி, அப்போ எப்படி நம்ம சிவலிங்கமும் சாலிகிராமமும் மஞ்சபுடி அதெல்லாம் ஆலம்பனமாக இருக்கிறதோ, வேதத்தில் வர்ண ஸ்வர மாத்ரா பலம் சாம சந்தானஹா, அதில் கடைசியா சந்தானஹா. சந்தானனா என்னன்னு பார்த்தோம், எங்கள் ஆத்து பையன் இல்லை, சந்தி. புரியுறதா? இப்ப சந்திங்கிறது என்னது? சந்திங்கிறது என்னன்னா, வர்ணங்கிறதுனா என்ன, வர்ணம்னா என்ன? அதான் ஜி, சசரிதி அந்த வர்ணமா, நமக்கு அது ஈஸியா ஞாபகம் இருக்கும்ல உபநிஷத்துக்கு. என்னது சம் வர்ணம்னா என்ன? சப்தம், அக்ஷர சப்தம், கரெக்டா? அக்ஷரம் சொன்னாலும் ஃபெனடிக் சொன்னாலும் இல்லையா, அந்த சப்தத்தை குறிக்கிறது. அப்போ எப்போ ரெண்டு வர்ணம் ஒன்றாக சேருகிறதோ, எப்போ ரெண்டு மீட் பண்றதோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதோடைய காம்பினேஷன்ல அந்த சப்தம் மாறும், புதுசா ஒரு சப்தம் வரும். அத பிளஸ் அத்தஹ அத்தஹ வந்துதா? அத்த சொன்னோம், அத்தஹ சொன்னோம், அத்தாத்தஹ எப்படி வந்தது? நடுவில் ஒரு ஆ பிறந்திருக்காங்க, ஆ வந்திருக்கு. புரியறதா? இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நமஹா பிளஸ் நமஹாவும் தே ரெண்டும் சேர்ந்ததுன்னா நமஸ்தே. இஸ் எங்கேருந்து வந்தது? இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்களா? நோ, சந்தி. சந்தின்னா ரெண்டு வர்ணம் ஒன்று சேர்றது. ஓகே, ரெண்டு வர்ணம் ஒன்று சேரும்போது அந்த வர்ணம் மாறுதலுக்கு ஏற்படுறது, அந்த மாறுதல் சந்தின்னு சொல்லலாம், கரெக்டா? அந்த சந்தியை வச்சு உபாசனை பண்ண போறோம். சொல்றது புரியுறதா? புரிஞ்சது இல்லையா? அந்த சந்தி சந்தானம் எது சொல்றோமோ, ஓகே, அந்த ஜங்ஷன், ரெண்டு வேர்டோடைய ஜங்ஷன், இத விஷயத்தை வச்சுட்டு நாம உபாசனை பண்ண போறோம். ஓகே, கிளியரா? சன்ஹிதா சந்திஹி சந்தானஹ ஒண்ணுதான், அல்லது ரெண்டு வர்ணம் வந்து ஜாயின் ஆகிறது, ரெண்டு வார்த்தை வந்து ரெண்டு லெட்டர் வந்து
மீட் ஆகிறது. ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதா? டீப்பாக போகிறோம், அதுக்காக தான் இவ்வளோ கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டு வார்த்தை ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்க, இது இது என்ன உபநிஷத்து? இது தைத்திரிய உபநிஷத். எந்த வேதம்? யஜுர்வேதம் இல்லையா? கிருஷ்ண யஜுர்வேதம், யஜுர்வேதம். யஜுர்வேதத்தில் முதல் வார்த்தை என்ன? யஜுர்வேதத்தில் முதல் வார்த்தை என்ன? யஜுர்வேதத்தில் முதல் மந்திரம் என்ன? அபியதே பார்க சாவனை யஜுர் ஷாக்கா அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் யஜுர்வேதத்தில் என்ன முதல் மந்திரம்னா தெரியாது. இஷேத் ஊர்ஜேத்வா வாயவஸ்தோ பாயவஸ்த தேவோவ சவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மனே. அதோட நிறுத்தி அறிவிவோம். பூஜையில் அவ்வளோதான் சொல்லுவோம், போயிட்டு இருக்கோம் இன்னும். அப்போ முதல் வார்த்தை என்ன? இஷேத்வா, அந்த வார்த்தை. அதில் என்ன? இஷே துவா, ரெண்டு வார்த்தை ஜாயின் ஆகிறது. ஓகே, அதில் என்ன ஆகிறது? ஏ பிளஸ் இத்து. கன்ஃபியூஸ் ஆகுதா? ஆகட்டும். அஹ, அஹ பிளஸ் தே. நமஸ்தேல என்ன பார்த்தோம்? நமஹ. எப்படி நமஹ எப்படி பிரிக்கணும்? நமஹ எப்படி பிரிக்கணும்? ந பிளஸ் இன் பிளஸ் அம் பிளஸ் அஹ பிளஸ் தே. சம்ஸ்கிருதம் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ முடிஞ்சு போயிடும் இது, ரொம்ப அப்படியே இதுக்குள்ளேயே போயிடாது, கடவுள்படாதீங்க. அப்போ ரெண்டு சேகரும் போது என்ன சேகிறது? கடைசியாக அஹவும் தேவும் ஜாயின் ஆகணும். புரியுறதா? அதே மாதிரி ஏ பிளஸ் ஜாயின் ஆகிறது இஷேத்வால. புரியுறதா? அப்போ இந்த விஷயத்தில் என்ன தேவைப்படுறது நமக்கு? லெஃப்ட் சைடு ஒரு வார்த்தை இருக்கணும், ரைட் சைடு ஒரு அக்ஷரம் இருக்கணும். வார்த்தையோட அக்ஷரம் யூஸ் பண்ணும். லெஃப்ட் சைடில் ஒரு லெட்டர் இருக்கணும், ரைட் சைடில் ஒரு லெட்டர் இருக்கணும். கரெக்டா? ஒரு சந்தி ஏற்படணும்னா பேசிக் விஷயம். கரெக்டா? நான் போய் சந்திச்சுட்டு வந்தேன். யாரை சந்திச்ச? நான் போய் சந்திச்சு வந்தேன்னா இன்னொருத்தர் இருக்கணும். கரெக்டா? தேர்ஃபோர் ரெண்டு இருக்கணும். அதனால லெஃப்ட் சைடு என்னது? ஒரு அக்ஷரம் இருக்கிறது, ரைட் சைடு ஒரு அக்ஷரம் இருக்கிறது. ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? பூர்வ பாகஹா அல்லது பூர்வ ரூபம். எழுதிக்கிறவ எழுதிக்கணும், மறந்து போயிடும். ரைட் சைடில் இருக்கிறது உத்தர பாகஹா, உத்தர ரூபம் அல்லது பரரூபம், ஏதோ ஒன்று உத்தர ரூபம்னு வச்சுக்கோங்க. பூர்வ ரூபம், உத்தர ரூபம். ஓகே, கிளியரா? பூர்வ பாகம், உத்தர பாகம். இப்போ பூர்வ பாகம் என்னது? அஹ. உத்தர பாகம் தே. கரெக்டா? தேவும் பிரிச்சுக்கலாம், இத்து பிளஸ் ஏ. அப்போ இன்னும் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் கம்ஃபர்டபுளாக. நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே? நமஹ இங்கே தே வச்சுக்கிறோம். ஓகே, நமஹா வந்து பூர்வ பாகம், தே வந்து உத்தர பாகம். ஆச்சா? பூர்வ பாகம், உத்தர பாகம். அப்போது சந்தியில் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் என்னது? பூர்வ பாகம், உத்தர பாகம், ரெண்டாச்சா? மூணாவது என்ன நடக்கிறது? இது ரெண்டும் நடுவில் சந்தி நடக்கிறது. ப்ளஸ்ஸு வேணால் வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் சேர்றது இல்லை, சேரக்கூடிய ஜங்ஷன் சந்திஹி. மூணாவது, நாலாவது என்னது? நாலாவது சந்தானஹா. அங்க சந்தானஹா படிச்சோம், இங்க என்னது? சந்தானஹா, சந்தானம். சந்தானம்னா என்ன? சந்தானம் இல்ல, இங்க சந்தானம்னா என்னது? நமஹா பிளஸ் தே சந்தி. மூணாச்சா? ஒரு பாகம், உத்தர பாகம், சந்தி ஆகிறது. என்ன வருது வார்த்தை? என்ன வருது? நமஸ்தே. புரியுறதா? அந்த இஸ் வந்து புதுசா ஒண்ணு நமஸ்தே வருது பாருங்க, எது வருதோ அது சந்தா, சந்தானஹா. இத புக்ல பார்த்தா தெரியாது, உபநிஷத் புக்ல புரட்டி புரட்டி பார்த்தாலும் இந்த விவரம் தெரியாது. ஏன்? சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம எங்கேயோ இருக்கோம். இப்ப என்னாச்சு? இப்போ ஆலம்பனம்ல எவ்வளவு காம்போனன்ட் இருக்கிறது? நாலு இருக்கிறது. என்னது? பூர்வ பாக,
உத்தர பாக சந்தி சந்தான பாட ஓகே சச்சிதானந்த அல்லது சச்சித் சச்சின் உங்க பேர் என்ன சச்சின் சச்சின் எப்படி பிரிப்பேல் சத்து பிளஸ் சித்து ஓகே பூர்வபாக உத்தரபாக சந்தி ஏற்படுறது சச்சின் அந்ததா வார்த்தை சந்தான ஒன்று சச்சின்னு சந்தானமாக வச்சுக்கலாம் இல்லை அந்த இச்சு வருது இல்லையா அதை சந்தானமாக வச்சுக்கலாம் கரெக்டா ஆ ஓகே புரிஞ்சுதா அப்போ இஷேத்வா அப்படி பண்ணும்போது இஷேத்வா சொல்லும்போது இஷே பிளஸ் துவா சேரும்போது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா இத்து அங்கே வருது இஷேத்வா ஓகே இது வந்து வார்த்தைகளுடைய ஜாலமோ விளையாட்டோ இல்லை எந்த வார்த்தைகளை பாடசாலையில் சின்ன வயசுலேருந்து அத்தியனம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை படிக்கிறதுன்னா எப்படி படிக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணுறதில்ல அந்த வார்த்தையுடைய தாத்து என்ன அதோடைய சந்தி என்ன அதில் பூர்வபாகம் என்ன உத்தரபாகம் என்ன எப்படி இந்த வார்த்தை வந்தது அதோடைய அர்த்தம் என்ன இதெல்லாம் படிப்பாகத்தான் மினிமம் 8 வருஷம் 9, 10, 11 மேக்சிமம் 12 வருஷம் பாடசாலையில் கரைச்சி குடிப்பா எல்லாத்தையும் அப்போ ஒரு வைதிகான மாத்துல வந்து ஹோமம் பண்ணுறா அப்படிலாம் பண்ணுறா அப்படின்னா முதல்ல வந்த உடனே இந்த கிளாஸ் கேட்டதுக்காகவே நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் கிளாஸ் கேட்டாலே எனக்கு புரியல நீங்கள் இதை படித்து கஷ்டப்பட்டு புரிஞ்சுட்டு இதை அத்தியனம் பண்ணி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேலே அப்படின்னு ஃபஸ்ட்டு மதிப்பு மரியாதை நமக்கு வரும் இது ரொம்ப சுலபமாக இருக்கா கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும் ஐடியலி ஏன்னா நமக்கு இது பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் ரொம்ப சுலபமாக இதெல்லாம் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் முதல் சம்ஸ்கிருத கிளாஸில் இதெல்லாம் சொல்லி கொடுப்பா நமக்கு ஆனால் உபநிஷத் என்ன பண்ணுறதுன்னா எந்த மாணவன் இந்த வார்த்தைகளை கரைச்சி குடிச்சிருக்கானோ அதையே வச்சு நீ தியானம் பண்ணுப்பா உனக்கு லட்சியத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படி அப்போ என்னாச்சு ஆலம்பனத்தில் சம்ஹிதா ஆலம்பனம் சம்ஹிதாக்குள்ள 4 விஷயம் இருக்கிறது பூர்வபாக உத்தரபாக சந்திஹி சந்தானஹா ஓகே அச்சா 4 விதமான ஆலம்பனம் வந்தாச்சு அதனால இந்த உபாசனைக்கு பேர் என்ன சந்தி உபாசனா அல்லது சம்ஹிதோபாசனா முன்னாடி சொன்ன மாதிரி விஷயம் வரணும் என்ன விஷயம் அப்படின்னாக்க என்ன இந்த ஆலம்பன விஷயம் என்ன பண்றாருங்க உபநிஷத்துல அப்படின்னா 5 விதமான விஷயத்தை கொடுக்கிறார் ஓகே அது என்னது அதாத்தஹா திரும்பியும் அதாத்தஹா அதற்கு பிறகு பஞ்சஸ்வதிகரணேஷு பஞ்சஹா அதிகரணேஷு 5 விதமான விஷயங்கள் பஞ்ச அதிகரணம் 5 விஷயங்களை கொண்டு இந்த சம்ஹிதோபாசனத்தை பண்ண போறோம் 5 டிஃப்ரெண்ட் விஷயம் என்னெல்லாம்ங்கிறது பார்க்கலாம் அப்போ என்ன ஆகுறது ஒரு உபாசனைக்குள்ள 5 உபாசனை வரப்போகிறது ஏன்னா ஆலம்பனம் ஒன்றுதான் உபாசன விஷயம் 5 விதமாக பிரியறது ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா ஓகே சம்ஹித உபநிஷதம் வியாக்கியாஸ்யாமஹா சம்ஹிதாயாம் உபநிஷதம் வியாக்கியாஸ்யாமஹா இப்போ புரிஞ்சுதா ஏன் வந்து பிரார்த்தனை பண்ணான்னு உபாசனை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை ஏன் பண்ணான் இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்த கிளாஸ் மட்டும் ஞாபகம் இருக்கணும் இது ஞாபகம் இருந்து இது சரளமாகி இது தியானத்துக்கு வரணும் நம்ம போய் உக்காந்துட்டு சப்போஸ் கண்ணை மூடிண்டே பண்ணுறதுல வச்சுக்கோங்களேன் சம்ஹிதா சமஹிதா ஏதோ சொன்னாரே அந்த தியானம் பண்ண போகிறேன் என்ன சொன்னார் சந்தி சொன்னாரா சம்ஹிதா சொன்னாரா ஏதோ சொன்னார் தியானம் ஆகிடும் புரியறதா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஓகே அப்போ வேத அத்தியன அனந்தரம் அதாத்தா பஞ்சஸ்வதிகரணேஷு 5 விதமான விஷயங்கள் 5 விதமான வகையான உபாசனை இந்த சம்ஹிதாவை வைத்து செய்ய போறோம் அதை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றார் அந்த 5 விஷயம் என்ன கரெக்டா அது போறதுக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு தடவை வந்து
ஏன் இந்த உபாசனையை உபநிஷத் சொல்லணும் ஏன் உபநிஷத் சொல்லணும் அப்படின்னாக்க முதல்ல நான் சொன்ன மாதிரி மாணவன் எப்படி பண்ணியிருக்கான் இதை படித்து முடிச்சிருக்கான் வேதத்தை அக்ஷர வழியாக படித்து முடிச்சிருக்கான் ஏன் அக்ஷர வரி சொல்கிறேன் அப்படின்னா வேத பாட்டசாலையில் முதல்ல என்ன பண்ணுவா பத பாட்டம் சொல்லுவா என்ன பத பாட்டம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமஹ தே ருத்ர இதி நமஹ தே இப்படி சொல்லி விடுவா ஓம் நமோ பகவதே பகஹ பகவஹ தே இதி ருத்ரஹ நமஹ இப்படி ஒரு ஒரு அக்ஷர அக்ஷரமாக பிரித்து படிக்கணும் அதுக்கு பேர் என்ன பத பாட்டம் நீ ஃபிசிக்ஸ் படிச்சல பதப்பாட்டம் பதப்பாட்டத்தோட மோதுமா அப்படின்னா கிரமப்பாட்டம் ஒன் டூ டூ ஒன் ஓம் நமோ ஓம் விட்டுருவோம் நமோ பகவதே பகவதே நமோ பகவதே ருத்ராய ருத்ரயே ருத்ராய பகவதே இப்படி கிரமப்பாட்டம் பண்ணணும் ஒன் டூ டூ ஒன் இப்படி பண்ணால் மனப்பாடம் ஆகுமா ஆகாதா நல்லா ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல் வார்த்தையில் கட்சியில் ஜாயின் பண்ணி இந்த ஜாயின் அங்கே ஜாயின் பண்ணி இப்படியே ஒரு மாதிரி ஒன் டூ டூ ஒன் டூ த்ரீ டூ அதுவே மிஸ் ஆகுது பாருங்கள் ஒன் டூ டூ ஒன் த்ரீ டூ தப்பாச்சா ஒன் டூ டூ ஒன் டூ த்ரீ த்ரீ டூ அப்புறம் என்ன த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லுறதுக்கு ஆனால் இது அக்ஷரம் பிரிக்கணும் பதம் தெரியணும் அதில் வந்து மாத்ரா பலம் ஸ்வரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் புரியுறதா கிரமப்பாட்டை அப்படியே விட்டுருவாளா சாரி கிரமப்பாட்டை வந்து ஒன் டூ டூ த்ரீ கரெக்டாக ஜட பாட்டை இருக்கிறது அதுதான் ஒன் டூ டூ ஒன் மாற்றி சொல்லணும் நமோ பகவதே பகவதே நமோ அது ஜட்ட பாட்டத்தில் வரும் கிரமப்பாட்டுன்னா ரொம்ப சிம்பிள் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் அப்படி கிளியரா ஜட்ட பாட்டம் அது மாற்றி கடைசி என்னது கணப்பாட்டம் கணானான் த்வா 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 கணானான் த்வா அதை நான் சொல்லக்கூடாது ஏன்னா பர்ஃபெக்டாக சொல்லணும் சொன்னான் புரியுறதா கணப்பாட்டம் இருக்கிறது அதே மந்திரத்தை கணமாக படிப்பா கணப்பாட்டம் எப்படி ஒன் டூ டூ ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி சொல்லணும் ஜி நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் மட்டும் சொல்கிறேனே அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வைதிகால பார்த்தோன்னா மனசில் ரெஸ்பெக்ட் வரணும் ஏன்னா இவ்வளோ சரியாக படிப்பு வரலை பாடசாலை காமிச்சுட்டேன் பண்ணிட முடியுமா பதப்பாட்டமே வராது அறிவில்லாதவன் போய் பாடசாலையில் படிக்கிறது இல்லை அதிகமாக அறிவு இருக்கிறவா பாடசாலையில் இருப்பான் அதனால் இந்த சொசைட்டி இப்போ இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இதெல்லாம் எல்லாம் கொடுக்கறது இல்லை அதனால் அவள் சைட்லேயும் எல்லா அந்த சைட்லேயும் நிறைய தோஷம்னா சொல்லுவா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அவள் வேதத்தை படிச்சிருக்கா அந்த வேதத்துக்கான ரெஸ்பெக்ட் அவளுக்கான ரெஸ்பெக்ட் அதனால் அங்கே பேரமே பேசாதீங்கோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும் ஓகே சரி அதனால் இதெல்லாம் இப்படி படித்ததுனால இப்படி படித்தவாளுக்கு சம்ஹீத உபாசனை சொன்னால் எவ்வளோ சுலபமாக இருக்கும் பூர்வ பாகம் உத்தர பாகம் வச்சுக்கோ சந்தி வச்சுக்கோ சந்தானம் வச்சுக்கோன்னா ஓ நல்லா தெரியுமே ஈஸியாக மனசு என்னாகும் ஆலம்பனத்தில் லைக்கும் கான்செப்ட் புரியுறதா ஒரு ஒரு விஷயமும் லாஜிக்கோட பண்ணுறது ஆனால் அந்த அஞ்சு விஷயம் என்னது இந்த கிளாஸ் முடிச்சிருவேலா முதல் என்ன அதான் படித்தோம் அதிலோகம் பஞ்சஸ்வதிகரணேஷு படித்தோம் இல்லையா அந்த அதிகரணங்க அஞ்சு விஷயம் என்ன அதிலோகம் அதிலோகம்னா லோக விஷயக சம்ஹித ஆலம்பனக்க உபாசனா அப்போ நான் அர்த்தம் சம்ஹிதாவை ஆலம்பனவா வச்சு ஆலம்பனமாக வச்சு லோகம் லோகம்னா என்ன லோகம் என்ன லோகம்னு பார்க்க போகிறோம் நமக்கு எப்படி இருக்கிறது ஏழு பதினாலு லோகம் இருக்கிறது அந்த லோகத்தை சொல்கிறது லோகத்தை விஷயமாக வச்சு நம்மளுடைய என்ன ஃபோனு
அந்த ஐஸ்கிரீம் பிடிச்ச விஷயம்லாம் நம்ம மனசில் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே என்ன சொல்கிறது, லோகத்தை ஆலம் விஷயமாக வை ஆலம்பனத்து மேலே அப்படின்னு சொல்கிறது. அச்சா அதிலோகம், அதி ஜோதிஷம், ஜோதிஷம் இல்லை, ஜோதிஷம்லாம் நல்லா சொல்கிறது, அதி ஜோதிஷம். ஜோதிஷம் அப்படின்னா என்னது, ஜோதிஷம்னா எது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதோ, லூமினரிஸ், சூரியன், நட்சத்திரங்கள், சந்திர வெளிச்சம் இல்லையா, அக்னி, இதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, புரியறதா? தேர்ஃபோர் ஜோதிஷம்னா ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை விஷயமாக வச்சு சம்ஹிதோபாசனை பண்ணுறது. அதிவித்யம், அதிவித்ய, வித்யான்னு என்ன, படிப்பு, ஏனி படிப்பு, ஓகே, அப்பரா பரா வித்யா, அந்த வித்யா, அதை விஷயமாக வச்சு என்ன பண்ணுறது, அதை விஷயமாக வச்சு சம்ஹிதோபாசனை பண்ணுறது. ஓகே, அப்போ இந்த வித்யாவில் என்ன இருக்கணும், சம்ஹிதால எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், அஞ்சா நாலா இல்லை ஒன் டூ சொன்னே அதுவா, சம்ஹிதால எவ்வளோ இருக்கிறது, நாலு இருக்கிறது. அப்போது லோகம்னா நாலு விஷயம் அங்கே போகணும், ஜோதிஷம்னா ஜோதிஷம் இல்லை, இந்த ஜோதி ஜோதி உபாசனை பண்ணோன்னாக்க அங்கே நாலு விஷயம் போகணும், வித்யா பண்ணினோம்னா அங்கே நாலு விஷயம் போகணும். அடுத்தது என்னது, அதி பிரஜம், பிரஜம்னா என்ன, பிரஜா, பிரஜான்னு என்ன, ஃபேமிலி, ஜெனரேஷன் அல்லது சந்ததி, இது தமிழ் சந்தானம், ஓகே, ப்ராஜனி சொல்லுவா இல்லையா, அது அதை வச்சு உபாசனை, சன்ஹிதோபாசனை. கடைசி என்னது, அதி ஆத்ம உபாசனா, இங்க இடத்துல ஆத்மாங்கிறத நோட் பண்ணிக்கணும், ஷரீரம், அதி ஷரீர உபாசனா, அத்தியாத்ம உபாசனா சொன்னா அதி ஷரீர உபாசனா. அஞ்சாச்சா, அதிலோகம், அதி ஜோதிஷம், அதி வித்யம், அதி பிரஜம், அத்தியாத்மம், அப்படி படிக்கணும், அதிலோகம், அதி ஜோதிஷம், அதி வித்யம், அதி பிரஜம், அத்தியாத்மம், என்னது, பஞ்சஸ்வதிகரணேஷு. சப்போஸ் தைத்திரிய உபநிஷத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இதெல்லாம் பழிச்சு பழிச்சுன்னு ரெக்கார்ட் ஆகும். நமக்கே இப்படி இருக்கு, அவ்வளோ பாடசாலையில் படித்தவாள்லாம் எந்த அளவுக்கு பழிச்சுன்னு புரியும் அவளுக்கு, அதான் ஐடியா. முதல்ல சப்த ஞானம், அடுத்தபடி சப்த அடுத்த ஞானம், வார்த்தையை தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணு, ஏன் அதுவே லைஃப் இல்லை, அந்த அர்த்தத்தை ஈஸியாக புரியறதுக்காக, கிளியரா, ஓகே. அடுத்தது என்னது, இப்போ தாஹா அடுத்த வார்த்தை, அப்போ இது என்னாச்சு, இது குரூப் உபாசனை ஆயிடுத்து, நாலு ஆலம்பனம் இருக்கிறது, அஞ்சு விஷயம் இருக்கிறது, தேர்ஃபோர் என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக எவ்வளோ விஷயம் இருக்கிறது, இப்போ 20 விஷயத்தை வச்சு நம்ம உபாசனை பண்ண போகிறோம். அப்படியா, ஒன்றுத்துக்கே ஒரு 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 சின்ன ஸ்லோகத்துக்கே 20 விஷயத்தை வச்சு ஈஸியாக பண்ணலாம், புரிஞ்சதுன்னா போதும், ஓகே, கவலைப்பட வேண்டாம். தாஹா சஹும்ஹிதாய, என்ன சொல்கிறது, தா மகா சஹும்ஹிதாய இதி இத்யாச்சக்ஷதே, புரியுது தான், இது சஹும்ஹிதா உபாசனை எப்படி இருக்கிறது, மகா இருக்கிறது. ஏன் மகா சொல்கிறோம், அதே வார்த்தை அதே சந்தி தானே, ஏன் மகா சொல்கிறோம் அப்படின்னா, அதி லோகம், அதி ஜோதிஷம், அதி வித்யம், அதி பிரஜம், அத்தியாத்மம், இந்த அஞ்சு விஷயங்களை வைத்து பண்ணுவதனால சும்மா நாலு சந்தி அப்படின்னு சொல்லி 20 விதமான உபாசனை எடுத்து அந்த விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயம், எல்லாமே விஸ்வம் மொத்தத்தை குறிக்கிறது. லோகம்னா என்ன அர்த்தம், என்டையர் விஸ்வம். அப்போ ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது, நமக்கு விஸ்வரூப உபாசனையாக ஆரம்பிக்கிறது, அது நார்மல் வேதத்தில் இருக்கக்கூடியது. சாதாரணமாகவே ஒரு விஷயத்தை பெருசு எடுத்து நம்ம உபாசனை பண்ணுவோம், புரியறதா, எப்படி வந்து மைண்டு எக்ஸ்பேண்டடாக இருக்கணும்னு, அதுக்கு தான் அந்த விஷயத்தை சொல்கிறது. தேர்ஃபோர் இப்போ என்னாச்சு, அதிலோக சம்ஹிதோபாசனா நம்பர் 1, அதி ஜோதிஷ சம்ஹிதோபாசனா நம்பர் 2, அதி வித்ய சம்ஹிதோபாசனா நம்பர் 3,
அதிப்பிரஜ சம்ஹிதோபாசனா நம்பர் 4, அத்தியாத்ம சம்ஹிதோபாசனா அல்லது அதிஷரீர சம்ஹிதோபாசனா 5. அப்போ சம்ஹிதோபாசனம்னு சும்மா சொல்லி, சம்ஹிதான்னு சொல்லி நாளை சொல்லி, உபாசனான்னு சொல்லி கடைசியாக இப்போ என்ன பண்ணிட்டோம், 5 உபாசனா சொல்லி டோட்டலாக 20 சொல்லிட்டோம். அச்சா, தேர்ஃபோர் என்ன எப்படி வந்து நம்ம இத்தனை உண்டு மஞ்சள் பொடியில் விக்னராஜனை ஏற்றி வைக்கிறோமோ அதுபோல் சும்மா பூர்வபாகம் உத்தரபாகம் சந்தி சந்தானம்னு லெட்டர்ஸை பற்றி சொல்லி அதை என்ன பண்ணிட்டோம், இப்போ அது ஆலம்பனமாக வச்சு விஷயங்களை பெருசாக கொண்டு வந்துட்டோம். புரியறதா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன? அச்சா, அது மட்டும் சம்ஹிதோபாசனா தாமஹா சகுங்கிதா இது ஆச்சக்ஷதே. இப்படி நம்ம பார்க்கலாம், இப்படி நம்ம பார்க்க போகிறோம், இப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ என்னது படிச்சிட்டோம் இல்லையா, அதாதி லோகம் இல்லையா, அதாதி லோகம் முதல் உபாசனை ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன், இன்னும் புரியலையே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து உட்காந்த நேரத்தில் இப்படியே இருக்கும், அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டோம், இப்போ சம்ஹிதோபாசன உபாசனைனா எதுக்குன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு, கரெக்டா? தியானத்துடைய பர்பஸை பார்த்தோம், தியானம்னா என்னன்னு பார்த்தோம், தியானத்தில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் வேணுங்கிறத பார்த்தோம், அந்த தியானத்தில் எப்படி இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய தியானம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், வேதத்தில் இருக்கக்கூடிய தியானத்தை பற்றி பார்த்தோம், அந்த வேத தியானத்தில் வேத உபாசனால் ஒன்று வந்து சம்ஹிதோபாசனா, அந்த சம்ஹிதோபாசனத்தில் சம்ஹிதான என்னென்னு பார்த்தோம், அந்த சம்ஹிதாவில் இதெல்லாம் ஆலம்பனா, சம்ஹிதோபாசனம் இதெல்லாம் விஷயம் அப்படின்னு பார்த்து முடிச்சிருக்கோம். எனக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ராவாக ரிப்பீட் பண்ணுறேன். அச்சா பார்த்தாச்சா, அதனால இது மகா சகுங்கிதா மகா உபாசனா. புரியுறதா? இது ஒரு நல்ல உபாசனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அதாதி லோகம். அத அப்படின்னா அதற்கு பிறகு, எதற்கு பிறகு, இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு. ஓகே, அதாதி லோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதிலோக உபாசனை பண்ண போறோம். ஓகேயா? நான் உபாசனையே பண்ணலையே, தெரிஞ்சுக்கோங்க. பிருத்திவி பூர்வரூபம், பூர்வரூபம்னா என்னன்னு புரியறது அப்போ, ஏன் பூர்வரூபம் படித்தோன்னு, பூர்வரூபம்னு என்ன, லெஃப்ட் சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு மேலே எதை ஏற்றி வைக்கணும், இப்போ எதை சூப்பர் இம்போஸ் பண்ணணும், பிருத்திவி பூலோகா. கிளியரா? தௌருத்தர ரூபம், தௌன அர்த்தம், தௌன ஸ்வர்கலோகம், இந்த இடத்துல ஸ்வர்கலோகம் மேல் லோகம். உத்தர ரூபம் என்னது, ஸ்வர்கலோகா பூலோகா சுவர் பூர் புவசுவா இருக்கு இல்லையா, சுவர்லோகம் அப்படி வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடு பூலோகம், ரைட் சைடு சுவர்கலோகம் அப்படி வச்சுக்கோங்க. பெண்ணானும் ரெண்டும் சந்தி ஆகணும், கரெக்டா? எதனால சந்தி ஆகும், அல்லது எந்த இடத்துல இது ஒன்று சேரும், ஆகாஷ சந்திஹி. லிங்க் என்னது இது ரெண்டுத்துக்கும், பூலோகத்தையும் ஆகாஷா, ஆகாஷானா அந்தரிக்ஷா, புவர் லோகா பூ புவர் ஓம் பூஹு ஓம் புவஹா ஓம் சுவஹா. அந்த புவஹா வந்து என்னது, இங்கே ஆகாஷான்னு போட்டிருக்கு, ஆகாஷான்னு என்ன அர்த்தம், ஸ்பேஸ் இல்லாமல் அந்தரிக்ஷான்னு சொல்லணும், ஸ்பேஸ்னால் ரொம்ப காமனாக எல்லாமே ஆகிடும். இந்த இடத்துல புவர் லோகா அல்லது அந்தரிக்ஷா அந்தரிக்ஷ லோகம்னு இருக்கு. புரியறதப்போ, எந்த இடத்துல ரெண்டு ஒன்று சேர்றது, அதுதான் சந்தின்னு சொன்னோம், கரெக்டா? ஜங்ஷன் சொன்னோம், ஆகாஷ சந்திஹி. ஓகே, அடுத்தது அடுத்த மந்திரத்தில் ரெண்டு வார்த்தை படிச்சுட்டு நிறுத்துவோம்.
வாயுசந்தானம் இத்யதிலோகம். இது மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இதோட முடிச்சுக்கலாம். வாயுசந்தானம் புரியுதா? வாயுன்னு என்ன? இப்போ பூலோகமும் புவர்லோகமும் ஆகாசத்தில் சந்தி ஆன பிறகு அல்லது ஆகும்போது ஆனதுனால் எப்படி வேணா வச்சுக்கோங்க, வாயு சந்தானா என்ன வருது? அட்மாஸ்பியர். வாயுன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அட்மாஸ்பியர். ரொம்ப டீப்பா இதுல வந்து சயின்டிபிக்கா திங்க் பண்ணக்கூடாது, புரியுறதா? உபாசனா நாலு ஆலம்பனமாச்சா? அப்போ என்னது? உத்த பூர்வ ரூபம், உத்தர ரூபம், சந்திஹி சந்தான. பூர்வ ரூபம் என்னது? அதிலோக உபாசனால பிருத்திவி பூலோகா. உத்தர பூர்வம், உத்தர ரூபம் என்னது? ஜௌ ஸ்வர்கலோகா. சந்தி என்னது? எதனால லிங்க் செய்யப்படுகிறதோ, எதை கொண்டு லிங்க் பண்ணப்படுகிறதோ அப்படி வச்சுக்கோங்க. சந்திய சந்தானம் என்ன வருது? வாயு. புரியறதாப்போ? தேர்ஃபோர் அதாதி லோகம் பிருத்திவி பூர்வ ரூபம் ஜௌருத்தர ரூபம் ஆகாஷ சந்திஹி வாயு சந்தானம் இத்யதி லோகம். இப்படி சம்ஹிதா சந்தியை வைத்து நாலு, அதோடைய சந்தியுடைய நாலு விஷயங்களை, நாலு விஷயம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். சந்தியுடைய நாலு, சந்தியுடைய நாலு பாகங்களை வைத்து, கரெக்டான வேர்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தேடினேன். சந்தியுடைய நாலு பாகங்களை ஆலம்பனமாக வைத்து அதிலோகம் என்கிற விஷயத்தை பொறுத்து இந்த உபாசனை பண்ணுவது மூலியமாக உனக்கு வேண்டிய என்ன, மன ஏகாகிரதம், அதுக்கு முன்னாடி மனசுத்தி, எல்லாமே உனக்கு பலமாக கிடைக்கட்டும். எதுக்காக எல்லாம் மனசுத்தி எல்லாம்? அடுத்து வரக்கூடிய வள்ளி வந்து பிரம்மானந்த வள்ளி. ஓகே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகம்னு சொல்ல போகுது. அதுக்கு இது நம்மளை மனதளவில் குவாலிஃபிகேஷனை கொடுக்கும். தேர்ஃபோர் இந்த உபாசனைக்கு காமிய பலனும் உண்டு, நிஷ்காமிய பலனும் உண்டு. நம்ம எதுக்கு வேணும்? நமக்கு என்ன வேணும்? நிஷ்காமிய பலன். புரியுதா? அடுத்தது என்னது? இதே மாதிரி அதி ஜோதிஷம், அதி ஜோதிஷம் உபாசனை சொல்ல போகிறாரு. அதிஜோதி உபாசனை சொல்ல போகிறாரு. அப்புறம் என்ன அதி? நீங்கள் சொல்லிடுங்க பார்க்கலாம். என்ன அஞ்சு உபாசனை? அதோட முடிச்சிடலாம் பூர்ணமதை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். முக்கியமாக வந்து இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக உபாகரமாக பண்ணிடணும். என்ன 7:30 மட்டும் எமகண்டம் இருக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக நம்ம வைதிகால பார்க்க போகிறோம் நாளைக்கு. ஏமாம்மா 500 கேட்குறீல்ல, உனக்கு தானே போட்டு வச்சேல. அப்படி கேட்கப்படாது, கரெக்டாக இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த பக்கம் இருக்கு, இதை கொடுங்கண்ணா, இதை திறந்துலாம் பார்க்காதீங்க அப்படின்னு கொடுத்து விட்டுருவோம். நீங்கள் வந்து நிஜமாகவே இந்த இதெல்லாம் படிக்கிறோம், இந்த ரெவரன்ஸோட நாளைக்கு யாருக்கெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் உபாகரமாக பண்ணும்போது அதை சேர்த்துருக்கோம் நம்பர் 1. ஸோ அதனால் ஆவணியாவட்டம் நல்லபடியாக பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, நாளைக்காவது எல்லாம் சந்தியாவந்தெல்லாம் எல்லாம் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், நாளைக்கு ஸ்பெஷலாக பண்ணிடணும். அப்புறம் அடுத்த நாள் காயத்ரி ஜபம். ஓகே, சின்சியராக வந்து அந்த ஜபம் பண்ணும்போதே தியானம்லாம் சொன்னாரே, 10வது வருதா, 100வது தியானம் பண்ண முடியறதா, 1000 இருக்குது, 500 ஆயிடுத்துறா போடுறா, அது என்ன ஆயிடுதுன்னு பார்க்கலாம்.
டிவி பார்த்தோன்னே ஒரு பண்ணுவோம், அமுர்புஸ்வா அப்படிலாம் பண்ணாமல் சின்சியராக தியானத்தோட பண்ணணும். நீங்கள் நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது ரெலவெண்ட்டாக இருக்கிறது. ஏன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன், இல்லை நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன்னா நல்லா பண்ணுவோம் இனிமேல். சரியா, பண்ணி முடிச்சுட்டு 13ஆம் தேதி நமக்கு தட்சிணாமூர்த்தி பூஜை இருக்கும், பூஜை முடிச்சுட்டு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி எந்த இடத்துல நீங்கள் எந்த கிளாஸ், 4 மணி கிளாஸ் கேட்குறதுல அது இருக்கும். அப்புறம் 15ஆம் தேதி இதே மாதிரி வடிகாலையில் எழுந்துட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் பாட்டுக்கு ஃப்ளாக் ஏற்றுறாரு அப்படியே அப்படின்லாம் பார்த்துட்டு இல்லாமல் அவர் ஏற்றுற டயத்தில் நம்ம அங்கே பாரத வந்தனம் சொல்லிகிட்டு இருப்போம். இங்கே சைத்தன்ய சிவிர் சங்கர குருகுலம். சரியா, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவ்வளோ சொல்கிறேன். எல்லாம் ஃப்ரெண்ட்லி ஆவணி ஆகட்டும் எல்லாம் பண்ணி வட பாய்சலாம் சாப்பிட்டா அப்பா வீக்கெண்ட் டயர்டாக இருக்கிறா நல்லா பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம், மறந்து போயிடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து ரிக்கேஜூஸ் சாம அத்தரவண வேதம் அவள் லீடர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவள் எல்லோரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்துருங்கோஜி டைமுக்கு வந்துருங்கோ தந்துருக்கோன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பா. ஃபைனலாக ஒரு வாட்டி உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணுவாள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃபோன் வந்தால் எடுக்காதீங்கோ, அதுக்காக இல்லை ஜி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு திருப்தி. அவள் உங்களுக்கு தானே உழைக்கிறா, அவளுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன்னா நல்லபடியாக இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ உள்ளகரத்துலேருந்து வரவா வந்து அவளுக்கு ஏற்பாடு பண்ணி சேர்ந்து வரா, எனக்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியல, எனக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை அதுதான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா தயவு செய்து எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே டிரான்ஸ்போர்ட்டை ஏற்பாடு பண்ணித்தரேன். ஐடியா என்னென்னா நீங்கள் வந்துடணும், எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டக்கல் இருந்தால் கூட நீங்களே டிசைட் பண்ணி அப்படின்னு சொல்லிடாமல் எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஹெல்ப்புக்கு கேட்டுக்கோங்க. என்னெல்லாம் முடியுமோ ஹெல்ப்பு பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும். சரியா, சப்போஸ் ஏதாவது 2-3 நாளில் என்ன வேணால் நடக்கும் புரியறதா, அது ஒரு விஷயம். அதனால் சின்சியராக நம்ம வந்துட்டு மணிஷா பஞ்சகத்தை அங்கே நல்லா படிப்போம், சூப்பரான டாபிக். ஓகே, அது வந்து படிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளோ தூரம்னா படிக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் அது அழகாக சங்கர குருகுலத்தில் சங்கரோட ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிறது, அதை நம்ம நல்லா படிக்கலாம். தெர்ஃபோர் நம்ம அடுத்தது பூஜையில் சந்திக்கிறோம். கரெக்டாக தட்சிணாமூர்த்தி பூஜை உங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஏதாவது பொக்கிஷம் நிறையா கிடச்சிருக்கும், எல்லாத்தோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த சாஸ்திர படிப்பு. ஓகே, அதுக்கு டைரக்டாக சம்பந்தப்பட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அபிஷேகம் பூஜை. அது வந்து நிஜமாகவே அது வந்து நமக்கு வந்து பெரிய அனுகிரகம், அதை எவ்வளோ முடியுமோ நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். தப்பு இல்லை, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், இது எனக்கு படிக்கிறதுக்கு அப்டக்கலாக இருக்கிறது, தட்சிணாமூர்த்தி இந்த கஷ்டம் எனக்கு போகணும், அந்த மாதிரி என்னால் 100,000 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஒரு ஒரு ப்ராப்ளமாக போய் நல்லா கம்ஃபர்டபுளாக படிச்சுட்டுருக்கா தட்சிணாமூர்த்தினா தட்சிணாமூர்த்தி. அவருடைய ஃபோக்கஸ் ஒன்று தான் இருக்கும், உங்களை எப்படியாவது வேதாந்தத்துக்குள்ளே முழுசாக இன்வால்வ் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக மிச்ச கஷ்டத்தெல்லாம் தீக்கிடுவார். நம்ம என்ன இடமோ தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடலையை போட்டால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுறது. எதுக்கு சால்வ் பண்ணார், நீ ஜாலியாக அப்படியே அப்படியே இருக்கிறதுக்கு இல்லை, கம்ஃபர்டபுளாக நீ வந்து படிக்கணும். யார் அவர், ஆதிகுரு. அதனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப அதிகமான பிரேமை உண்டு, அதனால் இவ்வளோ சொல்கிறேன். யார் வரலேனாலும் வரலேனா வந்தாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார், அவர் பாட்டுக்கு அபிஷேகம் நடக்கும். அதனால் யாரெல்லாம் முடியுமோ வந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேதாந்த சாரம் கிளாஸ் இருக்கிறது, அது வந்து நம்ம கேட்கலாம். சரியா, இப்படி நம்ம எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ணியிருப்பேன், இப்போலேருந்தே வரக்கூடிய 5-6 நாளைக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும். நாளைக்கு என்ன டைம் டேபிள், நாளானிக்கு என்ன டைம் டேபிள், நாளானிக்கு என்ன டைம் டேபிள், அந்த டைம் டேபிளில் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சர்ப்ரைஸ்னு ஒரு ஐட்டம் இருக்கணும். சர்ப்ரைஸ்னா என்ன, நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று நடக்கும், அதையும் பிளான் பண்ணணும். பண்ணினேன்னா உங்கள் பிளான் படி எல்லாமே நடக்கும், அப்படி பண்ணிக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கும், கண்டபடியாக நம்ம சிபிரில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தெர்ஃபோர் சனிக்கிழமை அன்னைக்கு வேதாந்த மகரந்த ஹால், 58 பீச் ரோடு அப்படி சொல்லலாம், பெட்டரானாக்க வேதாந்த மகரந்த ஹால்,
ஹால் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக பண்ணலாம். ஓகே, தட்சிணாமூர்த்தியோட ஆலயம் அது, அதுக்கு அப்படி பேரை வச்சிடும். ஹரி ஓம். வாங்க, ஏதாவது டவுட் இருந்தால் தனியாக கேளு. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஹெல்ப், யார்